ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, 12th ஸ்டாண்டர்டில் வந்து 9th லெசனில் வரக்கூடிய ஒரு முக்கியமான கொஸ்டின். என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிரான்சிஸ்டர் அஸ் அன் ஆம்பிளிஃபயர். ஆம்பிளிஃபயர் அப்படின்னா என்ன? பெருக்கி. அதாவது ஒரு டிரான்சிஸ்டர் வந்து ஒரு பெருக்கியா, ஒரு ஆம்பிளிஃபயரை வந்து ஆக்ட் பண்ணக்கூடியது இல்லையா? ஸோ எப்படி இருந்தால் அது வந்து ஆம்பிளிஃபை பண்ணும்? ஸோ ஆக்சுவலி ஒரு டிரான்சிஸ்டரோட வேலை என்ன அப்படின்னா, ஒரு வீக் சிக்னலோட ஆம்பிளிட்யூடை வந்து ஆம்பிளிஃபை பண்றது. ஓகே, த ஆம்பிளிட்யூட் ஆஃப் த வீக் சிக்னல். இது ஒரு வீக் சிக்னலோட ஆம்பிளிட்யூடை வந்து என்ன பண்றது? ஆம்பிளிட்யூட் இஸ் நத்திங் பட் ஹைட், பல்ஸ் இல்லையா? ஸோ இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணும்? ஆம்பிளிஃபை பண்ணும் இல்லையா? சப்போஸ் வீக் சிக்னலை வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய சிக்னலை வந்து மாற்றக்கூடியது, ஆம்பிளிஃபை பண்ணக்கூடியதுதான் யாரோட வேலை அப்படின்னா, டிரான்சிஸ்டரோட வேலை. ஸோ இந்த டிரான்சிஸ்டர் பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைப் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஒன்று NPN டிரான்சிஸ்டர், இன்னொன்று வந்து PNP டிரான்சிஸ்டர். எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, சி இதுதான் வந்து டிரான்சிஸ்டருடைய சிம்பல் இல்லை. மூணு டேர்ம் இருக்கும், பேஸ், எமிட்டர், கலெக்டர். ஸோ இது வந்து பேஸ் சென்ட்ரல் இருக்கிறது, ஆரோ மார்க் இருக்கக்கூடியது வந்து எமிட்டர். ஸோ இந்த ஆரோ மார்க் வந்து பார்த்தீங்கன்னா அவே ஃப்ரம் த பேஸ், பேஸை விட்டு வெளியே போற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா NPN. ஸோ அப்ப இது ஒரு NPN. இதே ஆரோ மார்க் டுவர்ட்ஸ் த பேஸ் இந்த மாதிரி இல்ல இந்த மாதிரி கொடுத்துருந்தோம் அப்படின்னா அது PNP டிரான்சிஸ்டர். ஓகேவா? சோ எனிவே, சோ ஆரோ மார்க் இருக்கிறது எமிட்டர், ஆரோ மார்க் இல்லாதது கலெக்டர், தி நெக்ஸ்ட் இந்த மாதிரி சென்டர்ல இருக்கிறது வந்து பேஸ். சோ இந்த டிரான்சிஸ்டருடைய யூஸ் என்னன்னு சொல்லியிருக்கேன், வீக் சிக்னலோட ஆம்பிளிட்யூட வந்து என்ன பண்றது? ஆம்பிளிஃபை பண்றது இல்லையா? வீக்கா இருக்கக்கூடிய சிக்னலை ஒரு ஸ்ட்ரென்த், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சிக்னலா வந்து கன்வெர்ட் பண்றது அதோட வேலை. ஓகேவா? ஸோ இந்த டிரான்சிஸ்டர் மட்டும் நினைச்சா வந்து ஆம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நிறைய காம்போனன்ட்ஸ் வேணும் இல்லையா? என்னெல்லாம் காம்போனன்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சர்க்கியூட்ல பாருங்க, ரெசிஸ்டர்ஸ் இல்லையா, நிறைய ரெசிஸ்டர்ஸ் இருக்கு, கெப்பாசிட்டர்ஸ் இருக்கு, தென் நெக்ஸ்ட் வந்து இன்புட் வோல்டேஜ் சோர்சஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி காம்போனன்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணா மட்டும்தான் இந்த டிரான்சிஸ்டர் எதை ஆக்ட் பண்ணும் அப்படின்னா, ஆம்பிளிஃபையரை ஆக்ட் பண்ணும். ஓகேவா? அப்போ ஆம்பிளிஃபயர் என்னது? பெருக்கிறது, பெருக்கம் பண்றது. ஐ மீன் டு இன்க்ரீஸ் வாட் த வேல்யூ ஆஃப் ஆர் த ஆம்பிளிட்யூட் ஆஃப் வாட் வீக் சிக்னல்ஸ். ஓகேவா? எஸ். ஸோ அப்போ இவ்வளோ காம்போனன்ட்ஸ் வேணும். ஸோ இந்த காம்போனன்ட்ஸோட யூஸ் என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ இதில் ரெசிஸ்டர்ஸ் பாருங்க, இதான் ரெசிஸ்டர் சிம்பிள், ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி இருந்தால் தான் ரெசிஸ்டர். ஸோ சி த ரெசிஸ்டர்ஸ் R1, R2, தென் RE. இந்த மூணு ரெசிஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா R1, R2, RE. இதுதான் வந்து இந்த சர்க்கியூட்டுக்கு தேவையான பயாஸையும், பயாஸ்னா சப்போர்ட் இல்லையா, தென் ஸ்டெபிலைசேஷன் என்ன? சர்க்கியூட்டுக்கு நிலைத்தன்மை. இந்த சர்க்கியூட் வந்து எந்த சிக்னல்ஸ் மேல இந்த சர்க்கியூட் வந்து கொலாப்ஸ் ஆகாம, டிஸ்டார்ஷன் ஆகாம இருக்கிறதுக்காக தான் இந்த ரெசிஸ்டர்ஸ் வந்து கனெக்ட் பண்றோம். ஸோ இதோட யூஸ் என்ன அப்படின்னா, இந்த சர்க்கியூட்டுக்கு தேவையான எக்ஸாக்ட் பயாஸையும் then stability, I mean stabilization ஐயும் கொடுக்குது. ஓகேவா? ஸோ சேஃப்டிக்காக யூஸ் பண்ணக்கூடிய ரெசிஸ்டர்ஸ் இதெல்லாம் R1, R2, RE. R1, R2ங்கிறது இன்புட் ரெசிஸ்டர்ஸ் சொல்லலாம். இந்த RE-ங்கிறது என்ன அப்படின்னா, இதுக்கு ஒரு பேர் இருக்கு, RE, எமிட்டர் ரெசிஸ்டர். என்ன ரெசிஸ்டர்? எமிட்டர் ரெசிஸ்டர். ஓகே, ஸோ விஷயத்துக்கு வருவோம். ஸோ ஒரு டிரான்சிஸ்டர் வந்து எஃபெக்டிவாக ஒர்க் ஆகணும் அப்படின்னா, ஸோ அது கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன் அப்படின்னா, ரெண்டு பயாஸ் கொடுக்குறோம். ஒன்று வந்து ஃபார்வர்ட் பயாஸ், இன்னொன்று வந்து ரிவர்ஸ் பயாஸ். ஃபார்வர்ட் பயாஸ் அப்படின்னா என்ன? ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒரு பேட்டரியோட இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ், திஸ் இஸ் பாசிட்டிவ், இது நெகட்டிவ் இல்லையா? ஸோ ஓகே, ஸோ ஃபார்வர்ட் பயாஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினல் ஒரு டிரான்சிஸ்டர். ஆக்சுவலி ஒரு டிரான்சிஸ்டர்ங்கிறது வந்து ரெண்டு டயோடு சேர்ந்ததுன்னு ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருப்பேன், நான் அந்த டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அதை பாருங்க இல்லையா. ஏன்னா NPN டிரான்சிஸ்டர் அப்படின்னா பிரிச்சோம்னா NPN எப்படி பிரிப்போம் இல்லையா? ஸோ இது எமிட்டர், பேஸ், கலெக்டர். எமிட்டர், இது பேஸ், அப்ப இது கலெக்டர். அப்ப NP RPN அப்படின்னு என்ன? அது ஒரு ஜங்ஷன் டயோட். அப்ப ரெண்டு ஜங்ஷன் டயோட் பேஸ் டு பேஸ் ஜாயின் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி, அதாவது உருவாக்கி கொண்டு வரக்கூடியதுதான் என்னது? ஒரு NPN டிரான்சிஸ்டர். ஓகேவா? அப்ப நல்லா பாருங்க, NPN
சோ இந்த எண் எமிட்டர், சென்டர்ல இருக்கிறது பேஸ், லாஸ்ட்ல இருக்கிறது கலெக்டர். அப்ப எமிட்டர் எண் அப்படின்னா இந்த எண்ணுக்கு என்ன கொடுக்கணும், ஃபார்வர்ட் பயஸ் தானே கொடுக்கணும். அப்ப ஃபார்வர்ட் பயஸ் அப்படின்னா பாசிட்டிவ் டு பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணணும், இல்லைன்னா வந்து நெகட்டிவ் டு நெகட்டிவ் கனெக்ட் பண்ணணும். சோ அப்ப எமிட்டர் இதா இருக்கு எமிட்டர். அப்ப எமிட்டருக்கு வர்றது வந்து எண் நெகட்டிவ் இல்லையா, கரெக்ட் தானே? ஃபார்வர்ட் பயஸ் எப்படி கனெக்ட் பண்ணணும், நெகட்டிவ் தானப்பா. சோ அதான் பாருங்க, இது எமிட்டர், இது பேட்டரியோட நெகட்டிவ் கனெக்ட் பண்ணிருக்கேன், ஓகேவா? தென் பேஸ்ங்கிறது பி ரீஜியன், பி ரீஜியன்னா பாசிட்டிவ் ரீஜியன். அப்ப பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினல் கனெக்ட் பண்ணாதான் ஃபார்வர்ட் பேஸ். சோ பாருங்க, இது பேஸ், பேட்டரியோட பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணிருக்கேன், ஓகேவா? அதே மாதிரி இது வந்து கலெக்டர், கலெக்டர் வந்து என் ரீஜியன். அப்ப என் ரீஜியனுக்கு நெகட்டிவ் கனெக்ட் பண்ணா ஃபார்வர்ட் ஆயிரும். அப்ப அதுக்கு என்ன கனெக்ட் பண்ணணும், என்னன்னா பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணணும். சோ பாருங்க, பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணிருக்கேன். So the condition is the forward biasna, positive terminal of the battery is connected to the P region, negative terminal of the battery is connected to the N region. Positive positive, negative negative. The positive positive illama positive negative alladhu negative positive kudutha adu vandu reverse bias. Appo or transistor vandu effective ah work aganum appadina, so edhukku vandu forward bias kudukanum appadina, base emitter ku forward bias um, emitter collector or collector emitter ku reverse bias. பேஸ் எமிட்டர்னா இந்த செக்ஷன், இதுக்கு வந்து ஃபார்வர்ட் பயாஸ். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா கலெக்டர் எமிட்டர் கிடையாது, ரிவர்ஸ் பயாஸ் கொடுத்தாதான் ஒரு டிரான்சிஸ்டர் வந்து எஃபெக்டிவா ஒர்க் ஆகும், ஆம்பிளிஃபிகேஷன் பெஸ்டா நடக்கும். சோ இந்த ஆம்பிளிஃபிகேஷனுக்கு நம்ம வந்து எந்த கான்பிகரேஷன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா சிஇ மோட். மூணு மோட் படிச்சிருக்கீங்க இல்லையா, இதெல்லாம் சொல்லுங்க, காமன் பேஸ், காமன் கலெக்டர், காமன் எமிட்டர். அதாவது காமன் பேஸ்னா பேஸ் காமனா இருக்கும், மீது ரெண்டு டெர்மினல் கலெக்டரும் எமிட்டரும் வந்து ஒன்னு இன்புட் ஆக்ட் பண்ணும், இன்னொன்னு அவுட்புட் ஆக்ட் பண்ணும். உங்களுக்கு தெரியும் எது இன்புட்டா இருக்கும், வீக் டெர்மினல் இன்புட்டா இருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடியது வந்து அவுட்புட்டா இருக்கும், நிறைய கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். அதே மாதிரி காமன் கலெக்டர்னா கலெக்டர் இஸ் காமன், ஓகேவா? அப்ப கலெக்டர் காமனா இருந்துச்சுன்னா பேஸ் இன்புட்டா இருக்கும், எமிட்டர் அவுட்புட்டா இருக்கும், ஏன்னா பேஸ் வீக் எமிட்டர் கொஞ்சம் ஸ்ட்ராங். Then common emitter அப்படினா emitter is common, remaining two terminals base is input and collector is output. So best configuration அப்படினு பாத்தீங்கனா common emitter, ஏன்னா it can give or provide high voltage gain and high current gain. அப்ப high current gain உம் high voltage gain உம் கிடைக்கிறதுக்கு வந்து best configuration எதுனா common emitter. அதனால தான் உங்க டெக்ஸ்ட் புக்ல கூட common emitter configuration பாருங்க, emitter வந்து common ஆ ground பண்ணிருக்கேன். So அதுக்கு work கிடையாது, ஓகே. ஓகே, எனிவே சி இப்ப நம்ம ஒர்க்கிங் போயிருவோம். சோ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சோர்ஸ் கொடுப்போம் அப்படின்னா ஏசி சோர்ஸ் இல்லையா. சோ இந்த மாதிரிதான் இன்புட் இருக்கும், ஏசி. ஏசி அப்படின்னாலே அல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்னு சொல்லுவீங்க, அல்டர்னேட் அப்படின்னாலே சோ ஒரு ஃபுல் வேவ்ங்கிறது அல்ல, ஒரு பாசிட்டிவ் ஹாஃப் இருக்கும், நெகட்டிவ் ஹாஃப் இருக்கும், இதுதான் ஒரு ஃபுல் வேவ். இது பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ் ஹாஃப் வேவ். சோ இத வந்து ஏசி இல்லையா, அப்ப ஏசி இன்புட் வேவ் வோல்டேஜ் சோர்ஸ் கொடுக்கலாம் விஎஸ், ஆனா இது இன்புட், ஓகேவா? எஸ். சோ அப்ப விபியை கனெக்ட் பண்றீங்க, இந்த விபிபி அண்ட் விசிசி இதோட யூஸ் என்ன அப்படின்னா இந்த டிரான்சிஸ்டர் வந்து எக்ஸாக்ட் பயாசிங் கண்டிஷன்ல வைக்கணும். என்ன பயாசிங் கண்டிஷன், பேஸ் எமிட்டர் வந்து இன்புட் செக்ஷன், கலெக்டர் எமிட்டருங்கிறது அவுட்புட் செக்ஷன். இன்புட் செக்ஷன் ஃபார்வர்ட் பயாஸ்ல இருக்கணும், அவுட்புட் செக்ஷன் ரிவர்ஸ் பயாஸ். ஃபார்வர்ட் பயாஸ் கண்டிஷன் சொல்லியிருக்கேன், சோ பார்த்துக்கோ. சோ இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஏசி சோர்ஸ ஆன் பண்றோம். அப்ப இந்த ஏசி சிக்னல்ஸ் இது வழியா டிராவல் ஆகி இந்த கெபாசிட்டர் வழியா உள்ள போகுது. இந்த கெபாசிட்டர் வந்து எந்த சிக்னல்ஸ மட்டும் அலோவ் பண்ணும் அப்படின்னா ஏசி சிக்னல்ஸ் மட்டும், அல்டர்னேட்டிங் சிக்னல்ஸ் இந்த மாதிரி சிக்னல்ஸ் அலோவ் பண்ணும். இது வந்து டிசி, சோ இது டிசி யூனி டைரக்ஷன், பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள்ஸ் மட்டும் தான் இருக்கும். சோ அப்ப டிசி அலோவ் பண்ணாது, ஏசியை மட்டும்தான் அலோவ் பண்ணும். அதனால இந்த கெபாசிட்டர் ஒரு பேர் இருக்கு, இன்புட் கெபாசிட்டர், விச் இஸ் கனெக்டட் இன் த இன்புட் செக்ஷன். சோ அப்ப அது உள்ள கொண்டு வரோம். சோ இந்த ரெசிஸ்டர்ஸோட வேல்யூ வந்து மினிமமா இருக்கணும், மினிமம் இன்புட் ரெசிஸ்டன்ஸ் ஷுட் பி மினிமம், ஓகே. சோ இங்க பாருங்க கலெக்டர் எக்ராஸ் ஒரு ரெசிஸ்டர் இருக்கு இல்லையா, அத கலெக்டர் ரெசிஸ்டர்னு சொல்லுவாங்க. நமக்கு பேஸ் இன்புட்ங்கிறதுனால அவுட்புட் வோல்டேஜ் ஆர் அவுட்புட் கரண்ட் எங்க கிடைக்கும் அப்படின்னா எக்ராஸ் தான் கலெக்டர், ஓகேவா? சோ அதே மாதிரி இங்க கரண்ட் ஃபுளோ ஆகிற டைரக்ஷன் பாத்துக்கோங்க, இதுதான் ஐசி.
ஓகே. அதே மாதிரி இங்க பேட்டரி ஆன் பண்ணீங்கன்னா கரண்ட் ஃபுளோ டைரக்ஷன் இந்த மாதிரி இருக்கும். இது வந்து அந்த பேஸ் கரண்ட். ஓகே, எனிவே விஷயத்துக்கு வருவோம். அப்ப இன்புட் செக்ஷன்ல இந்த இன்புட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கம்மியா இருக்கணும். சோ அவுட்புட் செக்ஷன்ல வந்து அவுட்புட் கிடைக்கிறதுக்கு எக்ராஸ் இருக்கக்கூடிய ரெசிஸ்டர் கலெக்டர் ரெசிஸ்டர். ஆனா அது எதை ஆக்ட் பண்ணும், லோடு ரெசிஸ்டர். ஏற்கனவே சொல்லியிருப்போம் இல்லையா, ஹாஃப் ரெக்டிஃபயர் தென் ஃபுல் ரெக்டிஃபயர். அவுட்புட் வோல்டேஜ் கிடைக்கக்கூடியதுக்கு அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய ரெசிஸ்டர் என்னன்னு சொல்லணும் அப்படின்னா லோடு ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். சோ அப்ப ஆர்சி ஆக்ட் அஸ் வாட், விச் இஸ் ஈக்வல் டு லோடு ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். சோ இதோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ஆர் வேல்யூ எப்படி இருக்கும், இஸ் ஹை. சோ அப்பதான் ஹை பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் நமக்கு கிடைக்கும், சோ அவுட்புட்டா கிடைக்கும். ஓகேவா, சோ அதுக்காக தான். ஓகே, எனிவே சோ அப்ப ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ மினிமமா இருக்கணும். இப்ப இந்த கெபாசிட்டர் இன்புட் சிக்னல வந்து ரிசீவ் பண்ணி எங்க கொடுக்கும் அப்படின்னா டிரான்சிஸ்டருக்குள்ள கொடுக்கும். சோ இங்க ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கம்மியா இருக்கும். அப்ப தேர் இஸ் ஸ்மாலர் சேஞ்ச் இன் பேஸ் கரண்ட். பேஸ் கரண்ட்ல வேல்யூ எப்படி இருக்கும், ஸ்மாலர். எக்ஸாம்பிள் இங்க எழுதுறேன், பேஸ் கரண்டோட வேல்யூ ஐபிசி ஈக்குவல் டு ஒரு வேல்யூ கொடுப்போம், 1 மைக்ரோ ஆம்பியர். சோ பேஸ் கரண்ட் எப்பவுமே மைக்ரோல தான் இருக்கும். சோ மைக்ரோ ஆம்பியர் மைக்ரோ கொடுத்து பேனா வந்து பேஸோட திக்னஸ் வந்து 25 மைக்ரான். ஓகே, அதனாலதான் மைக்ரோ சொல்லியிருப்பாங்க. தெர் இஸ் ஈக்வல் டு 1 × 10⁻⁶ ஆம்பியர். மைக்ரோனா 10⁻⁶. அப்ப இங்க மினிமம் சேஞ்ச் இன் என்னது, பேஸ் கரண்ட் இல்லையா. சோ அப்ப ஸ்மாலர் சேஞ்ச். சோ அப்ப அந்த நேரத்துல இங்க எமிட்டர் இருக்கு இல்லையா, எமிட்டருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த எமிட்டர் கரண்டோட வேல்யூ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அதிகமா இருக்கும். சோ அப்ப இங்க மினிமம் பேஸ் கரண்ட் கொடுத்தோம் அப்படின்னா எமிட்டர் கரண்டோட வேல்யூ ரொம்ப அதிகமா இருக்கும். தென் த எமிட்டர் கரண்ட் ஐ மீன் எமிட்டர் டெர்மினல் வேலை என்ன அப்படின்னா, எக்ஸஸா இருக்கக்கூடிய மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா எமிட் பண்ணும். இந்த சார்ஜ் கேரியர்ஸ் வந்து யாரு ரிசீவ் பண்ணுவாங்க அப்படின்னா கலெக்டர் டெர்மினல் ரிசீவ் பண்ணும். ஓகேவா, அப்ப எமிட்டர் கரண்ட் வந்து கிட்டத்தட்ட நியர்லி ஈக்குவல் டு த கலெக்டர் கரண்ட். ஏன்னா எமிட்டர் எமிட் பண்ணக்கூடிய மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் யாரு ரிசீவ் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னா கலெக்டர் டெர்மினல் ரிசீவ் பண்ண வேண்டியிருக்கும். சோ அப்போ வந்து எமிட்டர் கரண்டோட வேல்யூ கிட்டத்தட்ட எதுக்கு ஈக்குவலா இருக்கும், கலெக்டர் கரண்ட். பட் இட்ஸ் நாட் ஈக்குவல். இப்ப எமிட்டர் வந்து ஒரு 95-100% இருக்கும்னு வச்சுங்களேன், இல்ல ஒரு 99 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அதனாலதான் ஒரு சர்க்கியூட்ல கனெக்ட் பண்ணும்போது கூட கலெக்டர் எமிட்டரை வந்து என்ன பண்ணக்கூடாது, இன்டர்சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எமிட்டரோட வேலை மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் வந்து சப்ளை பண்றது. ஓகே, கலெக்டரோட வேலை இது சப்ளை பண்ண மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் ரிசீவ் பண்றது. அப்ப இங்க பேஸ் கரண்டோட வேல்யூல ஸ்லைட் வேரியேஷன் இருந்ததுனால எமிட்டர் கரண்ட் வேல்யூ ரொம்ப அதிகமா இருக்கும். ஓகேவா, சோ அது வெளியே வரும்போது இங்க வோல்டேஜ் டிராப் இருக்கும். சோ அதை அவாய்ட் பண்றதுக்கும் ஒரு கெபாசிட்டர். ஓகே, எனிவே சோ இதுக்கு பேர் இருக்கு எமிட்டர் பைபாஸ் கெபாசிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, எனிவே இந்த எமிட்டர் கரண்ட்டுக்கு ஈக்குவலா பிளக்சுவேஷன் இருக்கக்கூடிய இடம் வந்து கலெக்டர், ஐ மீன் லோட் ரெசிஸ்டன்ஸ்க்கு எக்ராஸா. சோ அப்ப இங்க நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா கலெக்டர் கரண்ட் கிடைக்கும். சோ இங்க கலெக்டர் கரண்ட் வந்து எதுக்கடையில கிடைக்குது, லோட் ரெசிஸ்டன்ஸ்க்கு எக்ராஸா கிடைக்கும் போது இங்க ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய பொட்டன்சியல் டிஃபரன்ஸோட வேல்யூ ரொம்ப அதிகமா இருக்கும். சோ தட் இஸ் த அவுட்புட் வோல்டேஜ். சோ அதுதான் நமக்கு கிடைக்கிற அவுட்புட் வோல்டேஜ். இந்த அவுட்புட் வோல்டேஜ் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வேற நிறைய பர்பஸ் யூஸ் பண்ணலாம். சோ அப்படியே யூஸ் பண்ணணும், அதுக்கு நிறைய ஆம்பிளிஃபயர்ஸ் இருக்கு. இது சிங்கிள் ஸ்டேஜ் சிஇ ஆம்பிளிஃபயர் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி வந்து வேற நிறைய இருக்கு. என்ன அப்படின்னா மல்டி ஸ்டேஜ் ஆம்பிளிஃபயர்ஸ். மல்டி ஸ்டேஜ் என்ன அப்படின்னா ஒரு சிங்கிள் ஸ்டேஜ் ஆம்பிளிஃபயரோட அவுட்புட் எடுத்து இன்னொரு சிங்கிள் ஸ்டேஜ் இதே மாதிரி இருக்கக்கூடிய ஆம்பிளிஃபயருக்கு இன்புட்டா கொடுக்கறது. அப்ப அதோட அவுட்புட் எப்படி இருக்கும், இன்னும் அதிகமா இருக்கும். ஓகேவா, சோ அப்ப நமக்கு ஃபைனலா வந்து வேல்யூ நமக்கு அதிகமா இருக்கும். அப்ப நம்பர் ஆஃப் single stage CE amplifiers are connected in cascade manner. Cascade manner series ah connect பண்ணும்போது voltage gain வந்து அதிகமா இருக்கும். ஓகேவா, so இந்த capacitor work என்ன அப்படினா coupling capacitor. அதாவது ஒரு single stage CE amplifier இன்னொரு single stage CE amplifier கூட, அதாவது இதோட output section இன்னொரு CE amplifier ஓட input section கூட link பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய capacitor. so அதனால இது வந்து coupling capacitor அப்படினு சொல்லிருப்போம். so அப்ப இங்க நமக்கு amplified formல வந்து output voltage கிடைக்கும். சோ எப்படி இருக்கும் அப்படின்னா, சி இந்த இன்புட் சிக்னல் வந்து ரெண்டு சைக்கிளா பிரிச்சிருப்போம், பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் அண்ட் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள். அதே மாதிரி இங்க கிடைக்கக்கூடிய அந்த டிஃபரன்ஸ் எக்ராஸ் வால் கலெக்டருக்கும் எமிட்டருக்கும் இடையே உள்ளது விசிஇ, பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் ஆர் வோல்டேஜ் ஆர் காமன் எமிட்டர் வோல்டேஜ். ஐ மீன் பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் கலெக்டர் அண்ட் எமிட்டர் விசிஇ இஸ் ஈக்குவல் டு
அப்ளை பண்ண பொட்டன்சியல் பிசிசி மைனஸ் இங்க இருந்த கரண்ட் ஐ மீன் வோல்டேஜ் என்னது விசி. விசி எப்படி எழுதலாம் அப்படின்னா ஐசிஆர்சி அப்படின்னு எழுதலாம். ஓகே இதுவே நம்ம விஷயத்துக்கு வரும். அப்ப டூரிங் த பாசிட்டிவ் ஆஃப் சிக்னல் சொல்லியிருப்போம். அப்ப த இன்புட் சிக்னல் இஸ் அவர் பாசிட்டிவ் ஸோ அந்த ஃபார்வர்ட் பயஸ் ஐ மீன் ஃபர்ஸ்ட் வந்து பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்ப பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள்னா ஹாஃப் ஆஃப் த வேவ் மட்டும் தான் நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம். அப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னா அதுக்கு இன்வெர்டடா இருக்கும் பட் ஆம்பிளிஃபைட் ஃபார்ம்ல வரும். ஸோ இதுல பல்ஸ பாருங்க ஐ மீன் த ஆம்பிளிடியூட் மினிமம் பட் ஹியர் த ஆம்பிளிடியூட் இஸ் மேக்சிமம். ஏன்னா ஒரு டிரான்ஸ்டோட வேலை வந்து ஒரு வீக் சிக்னலோட ஆம்பிளிஃபைட என்னது ஐ மீன் வீக் சிக்னலோட ஆம்பிளிடியூட வந்து என்ன பண்றது இன்க்ரீஸ் பண்றது. பட் என்ன எப்படி கிடைக்கும்னா இன்வெர்டடா கிடைக்கும். ஸோ இன்வெர்டட்னா எவ்வளோ ஆங்கிள் வேரியேஷன் பாருங்க இப்படி இருக்கிறது இது ஒரு 90 இப்படி மாறும்போது இங்க ஒரு 90. அப்போ ஓவரால் பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் நான் தனியா போடுறோம் பாருங்க இன்புட் செக்ஷன் அப்படின்னா இது பாசிட்டிவ் ஹாஃப் இல்லையா. அவுட்புட் செக்ஷன் நமக்கு எப்படி கிடைக்குது ஓகேவா இன்வெர்டடா கிடைக்குது. அப்ப இங்க ஒரு 90 இங்க ஒரு 90. ஸோ டோட்டலா வந்து எவ்வளவு டிகிரி வந்து ஃபேஸ் ஷிஃப்ட் இருக்கு அப்படின்னா 180 degrees. அதான் 180 degrees அவுட் ஆஃப் ஃபேஸ். ஓகேவா அப்ப இன்புட் சிக்னலுக்கும் அவுட்புட் சிக்னலுக்கும் இடையே வந்து எவ்வளவு டிகிரி அவுட் ஆஃப் ஃபேஸ் அப்படின்னா 180 degrees. ஸோ அப்ப பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள்ல வந்து நம்ம வந்து பாசிட்டிவ் ஹாஃப் ஆஃப் இல்லையா அதாவது அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை மட்டும் இன்க்ளூட் பண்ணோம் நமக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட் வந்து அதுக்கு இன்வெர்டடா இருக்கும் இல்லையா நெகட்டிவ்ல இருக்கும். தென் நெக்ஸ்ட் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் வந்து நெகட்டிவா இருந்துச்சுன்னா கிடைக்கிற அவுட்புட் வந்து பாசிட்டிவா இருக்கும். எப்படி இருந்தாலும் ரெண்டு கடையில வந்து 180 degrees அவுட் ஆஃப் ஃபேஸ் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு டிரான்சிஸ்டருடைய ஆம்பிளிஃபிகேஷன். ஸோ அதே மாதிரி இங்கே கிடைக்கக்கூடிய கெயின் கெயின் ஃபார்ம்ல தெரியும் வோல்டேஜ் கெயின் என்ன ஃபார்ம்லா வோல்டேஜ் கெயின் இஸ் ஈக்வல் டு அவுட்புட் வோல்டேஜ் பை இன்புட் வோல்டேஜ். அதே மாதிரி கரண்ட் கெயினுக்கும் அவுட்புட் கரண்ட் பை இன்புட் கரண்ட் உங்களுக்கே தெரியும். ஸோ இது வந்து இதோட ஒர்க்கிங். ஸோ பிஎன்பி டிரான்சிஸ்டருக்கும் இதே மாதிரி தான். ஸோ ஆக்சுவலாக நமக்கு இருக்கிற டைம் ஸோ இவ்வளோதான் ரொம்ப எலாபரேட்டாக சொல்ல முடியாது மினிமம் டைமுக்குள்ள ஓகேவா. ஸோ அந்த கான்செப்ட் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ நல்லா படிங்க இந்த க்வெஸ்சன் இம்பார்ட்டண்டான க்வெஸ்சன் ஓகே.